நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது. இவ்வகையில் ரஷ்ய நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொலியில் காண்போம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ரஷ்ய நாட்டின் ரோஸ்டோவ் நகரில் அமைந்துள்ள கிரெம்ளின் வளாகம் 16 நூற்றாண்டில் 4 கட்டிடங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டது. நீரோ ஏரி கரையின் மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட இவ்வளாகத்தின் மத்தியில் பிஷப் கட்டிடம் கோபுரங்களுடனும் உயரமான மதில் சுவர்களுடனும் அமைந்துள்ளது. நகர குடியிருப்பான இவ்வளாகத்தில் 11 கோபுரங்களும் கோவில்களும் அரங்குகளும் தேவாலயங்களும் அமைக்கப்பட்டன. கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு அடுத்த 3 நூற்றாண்டுகளில் கட்டிடங்களில் பல மாறுதல்கள் செய்யப்பட்டு 18 நூற்றாண்டில் புனித நுழைவு வாயில் வந்து சேர்ந்தது. அருங்காட்சியகம் அமைந்துள்ள இவ்வளாகம் ரஷ்ய நாட்டின் முதன்மை கட்டிடங்களை கொண்ட சிறப்புடன் தொன்மையாக விளங்குகின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ரஷ்ய நாட்டின் சைபீரிய பகுதியில் எனிசை ஆற்றங்கரையில் 1619 ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்ட எனிசைஸ்க் வரலாற்று நகரமானது கோஜம் மற்றும் அங்காரா ஆகிய மேலும் 2 ஆறுகளும் இடையே வளமான பகுதியில் அமைந்து விளையாட்டு, இரும்பு தாதுகள், உப்பு, மீன்பிடித்தல் முதலிய முக்கிய தொழில்களையும் கொண்டிருந்தது. வேளாண்மை, கப்பல் கட்டுதல், வணிகம் ஆகியவைகளில் சிறந்து விளங்கிய இந்நகரம் 19 நூற்றாண்டில் இந்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றாகவும் சைபீரியாவின் தலைசிறந்த நகரமாகவும் போற்றப்பட்டது. வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட 2 துறவியர் மடங்களும் 10 தேவாலயங்களும் இத்தொன்மையான நகரின் சிறப்புகளாக விளங்குகின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ரஷ்ய நாட்டில் அமுர் ஆற்றங்கரையின் போக்கில் சிக்காச்சி அல்யான் கிராமத்தின் அருகில் வரலாற்றுக்கு முந்திய பழங்குடியின மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை கொண்ட பாறை சித்திரங்கள் அமைந்திருப்பதாக 19 நூற்றாண்டில் கண்டறியப்பட்டு 20 நூற்றாண்டில் கள ஆய்வுகளும் அறிவியல் பூர்வமான தொல்லியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு பாறைகளின் மீதான சித்திர வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிமு 12,000 முதல் 9,000 ஆண்டுகள் வரை அமுர் பழங்குடியின மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றுகளோடு இந்த மக்கள் உலகின் மூத்த குடிமக்களின் இனங்களில் முன் வரிசையில் இருப்பதாகவும் கருதப்படுகின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ரஷ்ய கூட்டிணைவின் கமாண்டர் தீவுகளின் பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியானது பசிபிக் பெருங்கடலுக்கும் பெரிஸ் கடலுக்கும் இடையில் அமைந்து மலைகளையும் புல்வெளிகளையும் ஈர நிலங்களையும் நீளமான கடற்கரையையும் கொண்டுள்ளது. இந்த கடற்கரை பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியானது ஆசியா மற்றும் அமெரிக்க தாவரங்களையும் உயிரினங்களையும் கொண்டு தனித்தன்மையுடன் 432 வகையான தாவர வகைகளையும் 37 வகை பாலூட்டி விலங்குகளையும் 215 வகை பறவை இனங்களையும் 216 வகை மீன் இனங்களையும் கொண்டுள்ளது. 4 முக்கிய தீவுகளை கொண்ட இத்தீவு 1,800 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சிறியதாக இருப்பினும் இவைகளின் பல்லுயிர் சமநிலை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ரஷ்ய நாட்டின் மகாடான்ஸ்கி மாநில இயற்கை பாதுகாப்பு பகுதியானது 4 தொகுதிகளுடன் 1:1 தொடர்பு இல்லாமலும் மக்கள் வசிப்பிடங்கள் இல்லாமலும் போக்குவரத்து இல்லாமலும் இயற்கையின் தனித்தன்மைகளுடன் விளங்குகின்றன.
638 தாவர மர வகைகளும் பாலூட்டிகளும் பறவைகளும் மீன்களும் நீர் வாழ்வனவும் ஏராளமாக இங்கே இருக்கின்றன. நீல நிற முயல், சிவப்பு நிற பறக்கும் அணில், எலிகள், ஓநாய்கள், குட்டைவால், லினக்ஸ் புலிகள் இங்கு அரிதான விலங்குகளாக இருந்து வருகின்றன. இந்த இயற்கை பல்லுயிர் பகுதியில் ஆறுகளும் ஏரிகளும் அமைந்து இயற்கையின் சமநிலைக்கு பெரிதும் உதவுகின்றன. நன்று நண்பர்களே, ரஷ்ய நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.